Hi viewers, welcome to Mamiyar Marmagal Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வச்சிருக்கிற எல்லாரும் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அண்ட் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வீடியோ மிட்ல நான் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத் டைப்பர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாத் டைப்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி துணி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் இதிலும் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கிளாத் டைப்பர் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி டைப்பர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நார்மல் டைப்பர்ஸ்க்கும் கிளாத் டைப்பர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டைப்பர்ஸில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேக்ரன்ஸ் வரதுக்கோ அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் யூரின் சஸ்டெயின் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இதில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சேஃப் கிடையாது. அண்ட் வெராஸ் கிளாத் டைப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 4-5 லேயர் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணி கிளாத்தை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ஃபுல் சேஃப் அண்ட் ஹைஜீனிக் தான் நான் சொல்லுவேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைங்க டைப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரேஷஸ் வரும் அப்படி இல்லைனா அந்த தைஸ் நடுவில் புண்ணு இல்லை அந்த மாதிரி இஷ்யூஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். வேறாஸ் இதில் கிளாத் டைப்பரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் யாரும் சொன்னதில்லை. அண்ட் இதுக்கும் அந்த மாதிரி வந்ததும் கிடையாது. அண்ட் மொரவர் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் திக்காக தான் இருக்கும், பட் ஸ்டில் இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர சான்சஸ் இல்லை. தேர்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பேக் ஆஃப் டைப்பர் இருக்குது, இதில் வந்து 32 பீஸ் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. ஸோ 499 டிவைடட் பை 32 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைப்பர் 15 ருபீஸ் காஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம வருஷம் ஃபுல்லாக டைப்பர் போட்டுட்டு தான் இருக்கோம், லைக் அட்லீஸ்ட் மேண்டேட்ரியாக நம்ம நைட் மட்டுமாவது நம்ம டைப்பர் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 15 × 365 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 475 வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வெளியே போகிறோம், அந்த மாதிரி டைமில் நம்ம 2-3 கூட சேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 100 டைப்பர் வச்சா கூட 15 × 465 போட்டால் 6975, தட் மீன்ஸ் அரவுண்ட் 7000 ருபீஸ் வருது. ஒரு வருஷத்துக்கு 7000 ருபீஸ் வெறும் டைப்பருக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கிளாத் டைப்பர் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட 2 பீஸ் இல்லை 3 பீஸ் அரவுண்ட் 800-1000 அந்த மாதிரி ரேஞ்ச் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் வருது. அது வந்து பிராண்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணால் கூட நமக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா ப்ரைஸ் வைஸ் கண்டிப்பாக இது பெனிஃபிட் நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் வெளியே போகணும் இல்லை இதுதான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது டைப்பர் போட்டுட்டு நைட் டைமில் கூட நம்ம இது யூஸ் பண்ணால் கூட நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா கிளாத் டைப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷபிள் தான். நீங்கள் ஒன்ஸ் சப்போஸ் நைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வாஷ் பண்ணி காய வச்சிட்டிங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும், ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கிளாத் டைப்பர் 2 மந்த்ஸ்க்கு வந்தாலே ரெண்டு வாங்கணும்னா 4 மந்த்ஸ்க்கு வரும். அப்படி பார்த்தாலே நமக்கு ஒரு காஸ்ட் சேவிங் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அது 4 மந்த்ஸ் வரும்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அண்ட் இதுதான் இது ரெண்டோட கம்பேரிஷன் நான் பண்ணணும்னு நினச்சது. ஸோ கிளாத் டைப்பர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு வெட் பைப் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த வெட் பைப்ஸும் கெமிக்கல்ஸ் தான், அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கோ அதெல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ப்ளஸ் அந்த ஷீட்டும் இது பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாத் கிடையாது. ஸோ நான் வந்து வெட் பைப் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம குழந்தைங்க ப்ரைவேட் பார்ட் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ரைவேட் பார்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து பின்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் முன்னாடி க்ளீன் பண்ணோம்னா அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி ஒட்டிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால தான் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி வெட் பைப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க நிற்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் டைரெக்டாக அவங்கள வாஷ்ரூம்க்கே கூட்டிகிட்டு போயிட்டு
ஒரு வார்ம் வாட்டரோ இல்லை அவங்க பழகி இருந்தாங்கன்னா நார்மல் வாட்டரோ நீங்கள் வாஷ் பண்ணி விடலாம். இல்லை இப்போ தான் பார்ன் பேபி ஒரு 3 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சுடு தண்ணியில் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை டிப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடச்சி விடலாம். தொடச்சிட்டு அப்புறம் இன்னொரு ட்ரை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்போவுமே ப்ரைவேட் பார்ட் வந்து ட்ரையாக இருந்தால் தான் எப்போவுமே இந்த இன்ஃபெக்ஷனும் வராது. சப்போஸ் ரொம்ப மாய்ச்சராக இருக்கும் போது தான் இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ கிளாத் டைப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நான் கிளாத் டைப்பருக்கு ஸ்விட்ச் ஆனேன். ஏன்னா இந்த டைப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்தப்போ தான் அது லான்ச் ஆச்சு. ஸோ லான்ச் ஆன டைமில் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை. ஸோ ரீசெண்டாக ஒரு நெய்பர் வந்து அவங்க குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ரைல் ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ண பிராண்ட் பார்த்தீங்கன்னா பேபி மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஆர்டர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் வந்து சூப்பர் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். அது இன்னும் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு வந்து அதில் 2 பீஸ் கிடைக்கல. அதில் வந்து 3 பீஸ், 5 பீஸ், 1 பீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து 2 பீஸாக வேணுமா இருந்தது காம்போ ஆஃபரில். ஸோ அதுக்கப்புறமா ரேட்டிங் வைஸ் ப்ரைஸ் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக பேபி மூணும் சூப்பராக இருக்குது. அண்டு இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது, எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டிக்கி டைப்பர்ஸ் அந்த மாதிரி தான் எதுவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ். நீங்கள் நியூ பார்ன் பேபிலேருந்து 1.5-2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வேர் பண்ணலாம். அது வந்து நீ இந்த பட்டன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ வெளியே வந்து சிந்தட்டிக் கிளாத் அண்ட் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கிளாத் இருக்குது. அவங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது. அண்டு இதுதான் அந்த அவுட்டர் லேயர். அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன இன்சர்ட். இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று மைக்ரோ ஃபைபர், ஒன்று சார்கோல் பேம்பு, இன்னொன்று பேம்பு. மைக்ரோ ஃபைபர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அப்சர்வ் ஆகும். லைக் 1 டைம் 2 டைம் யூரின் போனாங்கன்னா அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்கோல் பேம்பு. நான் வச்சுருக்கிறதா சார்கோல் பேம்பு. இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா அப்சர்வ் ஆகுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கனால சொல்கிறேன், இது நல்லாவே அப்சர்வ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேம்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இதோட ஒரு ஸ்டெப் மேலே அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுதான் அந்த 3 டைப் இன்சர்ட். ஸோ இப்படி தான் அந்த இன்சர்ட் இருக்கும். லைக் இந்த மாதிரி பேட் டைப்பில் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டில் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம அந்த இன்சர்ட்டை வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் ஃபிட் பண்ணணும். இது வந்து நைட் டைமுக்கு நல்லாவே தாங்கும். ஸோ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷீஸ் 1.5 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ அவள் வந்து நைட்டில் ஒரு 2-3 டைம்ஸ் யூரின் போகிறா, 3-4 டைம்ஸே போவாள். ஸோ இது வந்து லீக் ஆகலை, இது வரைக்கும் லீக் ஆனதில்லை, நல்லாவே சஸ்டெயின் ஆகுது. சப்போஸ் வெளியே போகிறேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட 2 பேட் இருந்தால் நீங்கள் ரெண்டையுமே இன்சர்ட் பண்ணி நீங்கள் வெளியே தூக்கிட்டு போகலாம். சப்போஸ் இங்கே இல்லைனா இது ஒரு பேட், இல்லைனா ஒரு மைக்ரோ ஃபைபர் அந்த மாதிரி இன்னொன்று கூட வச்சு நீங்கள் வெளியில் எங்கே போனால் அதுவுமே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகும். சப்போஸ் உங்கள் குழந்தை ஒரு 5 மந்த்ஸ் கீழே 6 மந்த்ஸ் கீழே இருக்குன்னா உங்களால் உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இல்லைனா எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ வீட்லேயே நம்ம இந்த மாதிரி திக்கான கிளாத் டைப்பர் ஒரு கிளாத்தை வச்சு பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் கிளாத் காட்டன் துணி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கணும். ஆக்சுவலாக நான் ரொம்ப பெருசாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னது வேணால் நீங்கள் சின்னது கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளை நம்ம மடிச்சுக்க போகிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழேருந்து மேலே ஒரு மடி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் லெஃப்டில் இருந்து ரைட்டில் மடித்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பு பண்ணதுக்கப்புறமா இந்த எட்ஜு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இப்படி புல் பண்ணோம்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி போடணும். அப்படியே நம்ம உள்டா திருப்பி போட்டோம்னா இங்கே மிச்சம் இருக்கு இல்லையா துணி, இதை வந்து நம்ம பேட் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம்.
இந்த மாதிரி பேட் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி நல்லா சென்டர் மாதிரி இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தையோட ப்ரைவேட் பார்ட் இங்கே செட் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த எண்டையும் இந்த எண்டையும் வந்து நீங்கள் நாட் பண்ண ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாத் ரைப்பர் மாதிரியே அந்த திக்னஸோட இந்த கிளாத்லேயே ரெடி ஆகிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்ல எப்படி செய்கிறதுன்னு ரஃபாக தான் காட்டினேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் சைஸ் அப்புறம் வந்து அந்த ஃபோல்டிங் எவ்வளோ திக்னஸ் வேணும் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சும்மா டெமோ காட்டுறதுனால நான் வந்து அப்படியே ரஃபாக ரா மெட்டீரியலை காட்டுறேன். நீங்கள் சப்போஸ் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாத் டைப்பர் அப்புறம் டைப்பர் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்புறம் நார்மல் டைப்பர்ஸ் கம்பேரிஷன் எல்லாம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டர் லெட்ஸ் தென் பாய்.